ஹலோ சில்ட்ரன், நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா. 4th ஸ்டாண்டர்ட் 2nd டேர்ம் மேக்ஸ் யூனிட் 5 டைம். அதான் இன்றைக்கி நடத்த போகிறேன். டைம் அப்படின்னா தமிழில் வந்து காலம்னு சொல்லி. உங்ககிட்ட வந்து யாராவது டைம் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எங்கே பார்ப்பீங்க? கிளாக்கை தானே பார்ப்பீங்க. கிளாக்கை பார்த்து டைம் சொல்லுவீங்க. அப்போ நீங்கள் சாதாரணமாக 2:00, 3:00 சொல்லுவீங்க. ஆனால் அந்த டைமை எப்படி சொல்லணும், எப்படி எழுதணுன்றது தான் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. நம்மகிட்ட லெசனுக்கு போகலாமா? இந்த பிக்சர் பாருங்கள். எக்ஸ்பிரஸ் த டைம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏஎம் அண்ட் பிஎம். முற்பகல் பிற்பகலை பயன்படுத்தி நேரத்தை குறிப்பிடுதல். லுக் அட் த பிக்சர்ஸ். இந்த படத்தை ரெண்டுத்தையும் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாய் வந்து தூங்கி எழுந்திருக்கிறான். இது என்னது? சன். அப்போ சன் தெரிஞ்சாவே அது என்ன டைம்? டே டைம். இதில் இந்த பாய் தூங்குறான், டாக் தூங்குது, அப்புறம் ஸ்டார்ஸ் தெரியுது, மூன் தெரியுது. அப்போ இது என்ன டைம்? நைட் டைம். அப்போ இந்த சன் மூன் இதெல்லாம் வச்சு நீங்கள் டே டைம் நைட் டைம்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது பாருங்கள். இன் தி எபவ் பிக்சர்ஸ் போத் த கிளாக் ஷோஸ் 9:00 ஒன்லி. இந்த ரெண்டு பிக்சர்ஸையும் பாருங்கள். இதில் ரெண்டுமே வந்து 9:00 காமிக்குதா? பிக்சரில் பாருங்கள். இந்த ஸ்மால் ஹேண்ட் வந்து டைமை குறிக்கும், இந்த பிக் ஹேண்ட் வந்து மினிட்ஸை குறிக்கும். இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 9:00 இன் த மார்னிங் இஸ் 9 AM. இது மார்னிங் டைம் தானே? இந்த கடிகாரத்தில் காமிக்குது பார்த்தீங்களா? அப்போ இது என்ன சொல்லுவோம்? 9 AM சொல்லுவோம். இதில் பாருங்கள், இந்த பிக்சரில் 9:00 இன் த நைட் இஸ் 9 PM. இந்த கிளாக்கில் வந்து 9:00 காமிக்குது, இது எப்படி சொல்லுவோன்னா 9 PM சொல்லுவோம். இப்போ இதில் ஏஎம் பிஎம் சொன்னோம், அது என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? ஆன்டி மெரிடியம் ஏஎம், போஸ்ட் மெரிடியம் பிஎம்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். யூஸிங் ஏஎம் ஆர் பிஎம். இந்த ஏஎம் பிஎம்ன்றத எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க, பார்க்கலாமா? மிட்நைட்னா வந்து நடுராத்திரி வருது பார்த்தீங்களா, அந்த 12:00 மிட் நைட் 12:00 அப்படியே இந்த டே டைம் மதியம் 12 மணி வருது தானே, அது வரலையும் அது என்ன சொல்லுவோம்னா ஏஎம்னு சொல்லுவோம். அது எத்தனை ஹவர்ஸ்? 12 hours. அதே மாதிரி இந்த மத்தியானம் நூன் 12:00 நம்ம மதியம் என்ன ஆஃப்டர் நூன் சொல்கிறோமா இல்லையா, அதுதான். மிஸ் குட் ஆஃப்டர்நூன் மிஸ் சொல்கிறீங்க தானே, அதுதான். அப்போ அந்த மதியம் 12 மணிலேருந்து மிட்நைட் மறுபடியும் 12:00 வரலையும், மிட்நைட் 12:00 வரலையும் அதை பிஎம் சொல்லுவோம். அதுவும் எத்தனை ஹவர்ஸ்? 12 hours. இந்த 12 hoursையும் 12 hoursையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு 24 hours கிடைக்குது. அப்போ 1 day எவ்வளோ ஹவர்ஸ்? 24 hours. இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுலேருந்து இது வரலையும் ஏஎம், அப்புறம் இதுலேருந்து மறுபடியும் இது வரலையும் வந்து பிஎம், அப்படியே ரொட்டேட் ஆகுது, அவ்வளோதான். யுவர் செல்ஃப் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ரைட் தி டைம் யூஸிங் ஏஎம் ஆர் பிஎம். ஃபஸ்ட் ஒன் ஹேஸ் டன் ஃபார் யூ. நீங்கள் இதில் ஏஎம் பிஎம்ன்றத பயன்படுத்தி நேரத்தை நம்ம எழுதணும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 8:00 இன் த மார்னிங், அது எப்படி எழுதுவோம்? 8 AM. 4:00 இன் த ஈவினிங், அது எப்படி எழுதுவோம் அப்படின்னா 4 போட்டு ஈவினிங்னாவே அது பிஎம். 10:00 இன் த நைட், அது என்ன எழுதுவோம்? பிஎம். 10 போட்டு பிஎம். அது 5 hours ஆஃப்டர்நூன் அப்படின்னு வந்ததுனாவே அது என்ன பண்ணுவோம் நம்ம? 5 போட்டு என்னது? பிஎம். 3 hours பிஃபோர் நூன், இந்த நூன் 12:00 முன்னாடி 3 hours பிஃபோர் அப்படின்னா
இந்த 12 o'clockலேருந்து 3-ஐ மைனஸ் பண்ணால் 9 கிடைக்கும். அப்போ 9 AM. ஓகேவா? இப்போ மேலே சொன்னது எல்லாமே நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிளாக்கை வச்சு தான் நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரிலேட்ஸ் டு 24 hour clock வித் ரெஸ்பெக்ட் 12 hour clock. 24 மணி நேர கடிகாரத்தை 12 மணி நேர கடிகாரத்தோட ரிலேட் பண்ணுறது. 24 hour clock இஸ் த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு டைம் நோட்டேஷன் இன் த வேர்ல்டு. உலகத்திலேயே மிக அதிகமாக பயன்படுத்தும் காலக்குறியீடு எதுன்னா 24 hour clock. டிட் யூ சி த டிஸ்பிளே ஆஃப் டைம் இன் ரயில்வேஸ்? தொடர்வண்டி, இந்த நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா அங்கே டைமை பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெளியில் இருக்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 நம்மளுடைய கடிகார நேரம் மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த மதியானம் 12 மணிக்கு அப்புறம் நம்ம 1 மணின்னு தான் சொல்லுவோம், 1 o'clock சொல்லுவோம். ஆனால் ரயில்வே கடிகாரத்தில் 13, 2 14, 3 15, 4 16, 5 17, 6 18, 7 19, 8 21, 10 22, 11 23, 12. அந்த மிட் நைட் வரும்போது 24 சொல்லக்கூடாது, அதுக்கு பதிலாக என்ன சொல்லுவாங்க, 00 சொல்லி போடுவாங்க. இதில் பாருங்கள், மிட் நைட் டு நூன், இந்த நடு ராத்திரி இருக்குதுன்னா அதுலேருந்து இந்த மதியம் வரலையும் இப்படி தான் ரயில்வே நேரத்தில் குறிப்பாங்க. அதே மாதிரி இந்த மதியம் 12 o'clockலேருந்து மறுபடியும் மிட் நைட்டை வந்து இந்த மாதிரி தான் குறிப்பாங்க. இது தெரிஞ்சுக்கோங்க. 24 hour clock டஸ் நாட் ஹேவ் ஏஎம் அண்ட் பிஎம். இந்த 24 hour clock இருக்குதுன்னா அதில் ஏஎம் பிஎம்லாம் குறிக்க மாட்டாங்க, இதில் அது கிடையாது. த ஹவர் ஸ்டார்ட் அட் 0 at go through 23. எப்போ இந்த ஹவர் ஸ்டார்ட் ஆகுனா 0லேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி மறுபடியும் என்னங்க 23 வழியாகவே செல்லும். கன்வெர்ட் 24 hour clock டு 12 hour clock. இப்போ நம்ம என்ன பண்ணனா 24 hour clockலேருந்து அதை 12 hour clockாக மாற்றணும். எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க, லுக் அட் தி டைம் ஆன் திஸ் டிஜிட்டல் கிளாக். நம்ம டிஜிட்டல் கிளாக்னால் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இருக்கும், இதுதான் ஹவர்ஸ் மினிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 20:27 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இஸ் இட் ஈவினிங், இது சாயங்காலமானு கேட்டிருக்காங்க. The clock says 20 hours and 27 minutes. இதை எப்படி சொல்லுவோம்னா 20 hours, 27 minutesன்னு சொல்லுவோம். Subtract 12 from 20 hours. இப்போ என்ன பண்ண, இந்த 27 இருக்குது தானே மினிட்ஸ், அதை அப்படியே விட்டுருங்க. இந்த 20 இருக்குது தானே ஹவர்ஸ், அதை என்ன பண்ணணும், 12 o'clockல சப்ராக்ட் பண்ணணும். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், அப்போ எவ்வளோ வந்தது, 8. There is no change in minutes. மினிட்ஸில் வந்து சேஞ்சே கிடையாது, அது அப்படியே இருக்கும். அப்போ த டைம் இன் 12 hour clock இஸ் 8:27 PM. அப்போ இது ஈவினிங் தானே, இட் இஸ் ஈவினிங், எஸ் இட் இஸ் ஈவினிங். டு சேஞ்ச் டைம் டு 12 hour clock ஜஸ்ட் சப்ராக்ட் 12 ஃப்ரம் ஹர் ஹவர். இந்த 12 hour clockை மாற்றணும், மணி நேரம் மாற்றணும்னா 24 hour clock இருக்குன்னா அதுலேருந்து 12 hour வந்து சப்ராக்ட் பண்ணணும். டு கன்வெர்ட் 12 hour clock டு 24 hour clock. 12 மணி நேர கடிகாரத்தை 24 மணி நேர கடிகாரமாக மாற்றுறது, அப்புறம் வந்து 12 மணி நேர கடிகாரத்தை வந்து இந்த கிளாக்கை வந்து 12 hour clockாக எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா 24 hour clock, இதெல்லாம் இதை நம்ம வந்து 12 hour clockாக மாற்றணும். இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம 12 hour clockாக மாற்றும் போது இது வந்து மிட் நைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 00:24 இருக்குதுன்னா அதுக்கு அடுத்தது வரதெல்லாம் வந்து ஏஎம். அப்போ இந்த இடத்துல என்ன எழுதுவோம் அப்படின்னா 1:00 AM அப்படின்னு எழுதணும். அடுத்தது இந்த 12 இருக்கு, இந்த 12 o'clockன்றது தானே, அது ரயில்வே கிளாக்கும் நம்மளுடைய கிளாக்கும்
சேமாக தான் காமிக்கும். அப்போ இதுக்கு என்ன எழுதணும், இதுக்கு என்ன எழுதணும் அப்படின்னா 12 AM. ஏன்னா அந்த ஒன்றுன்னு காமிக்கும் போது 13, 14 வந்துடும். இங்கே 13 இருக்குது. இப்போ நம்ம 12 வரலையும் தானே காமிச்சோம், 12க்கு அப்புறம் நான் என்ன சொன்னேன், 13 சொன்னா. அப்போ 13லேருந்து 12 சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், 1. அப்போ 1 வரும்போது அது என்னவா மாறிடும், PM. ஓகேவா? டு சேஞ்ச் டைம் டு 24-hour clock, ஜஸ்ட் ஆட் 12 டு தி ஹவர். ஆக்டிவிட்டி, ட்ரை த ஸ்லைடர், கன்வெர்ட் த ஃபாலோயிங் கிளாக் டைம் இன்டு 24-hour time. 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆர் டன் ஃபார் யூ. இங்கே பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் இந்த கடிகாரத்தனை கொடுத்து அதவா மாற்றணும். என்ன, இந்த நான் 12-hour clock-ஐ நம்ம 24-hour clock time-ஆக மாற்றணும். இது வந்து 12-hour clock, இது 24-hour clock. இப்போ வந்து 4:25 AM கொடுத்துருக்காங்க, அதை அவங்களே மாற்றிருக்காங்க. எப்படி மாற்றிருக்காங்க, இப்போ நம்ம 24-hour time காமிக்கும் போது இந்த மாதிரி 4-digit நம்பராக தான் வரும். இப்போ இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க, 04:25 கொடுத்துருக்காங்க. இங்கே இப்போ 9:20 AM கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஒன்றும் வேண்டாம், இந்த 9க்கு முன்னாடி 0 சேர்த்துங்க, 09:20. ஆனால் நம்ம 24-hour time-ல ஏஎம் பிஎம்லாம் போடக்கூடாது, 12-hour time-ல தான் ஏஎம் பிஎம்லாம் போடணும். அடுத்தது 6:30 PM கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணணும், இதை நம்ம 24-hour time-ஆக மாற்றும் போது இதோட 12 ஆட் பண்ணணும். இந்த மினிட்ஸை ஒன்றும் சேஞ்ச் பண்ணக்கூடாது, இந்த டைமை மட்டும் 12-ஓட ஆட் பண்ணோம். 12 + 6 = 18. அப்போ 18:30. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், கன்வெர்ட் தி ஃபாலோயிங் கிளாக் டைம் இன்டு 12-hour time. இங்கே பார்த்தீங்கன்னா 24-hour time கொடுத்துருக்காங்க, அதை 12-hour time-ஆக மாற்றணும். எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை நல்லா பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே 11 கொடுத்துருக்காங்க, இதில் வந்து ஏஎம் பிஎம் 12-hour time-ல வருமா, வராது. இதை 12-hour time-ஆக மாற்றும் போது இந்த 11:00 அப்படியே வரும், ஆனால் என்ன எழுதுனா ஏஎம். இப்போ 8 இருக்குது, 12-hour clock-லையும் 24-hour clock-லையும் 8. இப்போ 12-hour clock-லையும் என்ன வரும், 8. அப்போ நம்ம எழுதிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஏஎம் போடணும். இப்போ இங்கே 12:28 கொடுத்துருக்காங்க, பிரிண்ட்டு தப்பாக கொடுத்துட்டாங்க, அதுக்கு பதிலாக 14 போட்டுக்கணும். அப்போ 14:28 கொடுத்தாங்கன்னா இந்த மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு இந்த டைமை 12-ஆல் சப்ராக்ட் பண்ணணும். 14லேருந்து 12 போச்சுன்னா மீதி எவ்வளவு, 2. அப்போ என்ன எழுதணும், 2 போட்டுட்டு இந்த மினிட்ஸ் அப்படியே எழுதிட்டு இந்த நம்மளுடைய 12:00 கடிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 12க்கு அப்புறம் என்ன சொன்னேன், மதியம் 1, 2 வந்தால் என்ன சொன்னேன், பிஎம் தானே சொன்னேன். அப்போ பிஎம்னு எழுதிக்கணும். அடுத்தது 16:20 கொடுத்துருக்காங்க, அதை நம்ம மாற்றும் போது இந்த மினிட்ஸை எந்த சேஞ்சும் பண்ணாதீங்க, டைம் என்ன பண்ணணும், 16-ஐ 12-ஆல் சப்ராக்ட் பண்ணுங்கள், எவ்வளோ வரும், 4. இந்த மினிட்ஸ் அப்படியே எழுதுங்க. அப்போ 4:20 பிஎம். இந்த டைமில் பிஎம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஏஎம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த 12-hour time-ஐ எப்படி 24-hour time-ஆக மாற்றணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, 24-hour time-ஐ 12-hour time-ஆக எப்படி மாற்றணுன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதோடு இந்த கிளாஸ் முடிஞ்சது, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.